1100 ரூபா கொடுத்தா வந்து நீ கருத்தரை பண்ணிட்டு போன்னு சொல்றதுக்கும் அவன கூட்டு ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபா இன்சென்டிவ் தரணும்னு சொல்ற அளவுக்கு இதை பண்றாங்கன்னா இதை என்ன பர்பஸ் கண்டு பண்றாங்க? இந்த நாமிரு நமக்குற கான்செப்டை எந்த வட மாநிலங்க இதை ஃபாலோ பண்ணுச்சு? இது எதோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க திட்டமிட்டு இங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை குறைக்கிற வேலையை வந்து பண்றாங்களோ அப்படின்னு தோணும். எந்த அடிப்படையில் நீங்க எந்த இந்த அறிவு தமிழ்நாட்டுல மக்கள் தொகை அதிகமாயிருச்சு அதை வந்து குறைக்கிறதுக்கு எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு, இல்ல நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாவே குடும்ப நலத்துறை அமைச்சகத்துல இருந்து நீங்களா வந்து எடுத்து பண்றீங்களா? ஏதோ தமிழ்நாட்டு மேல வந்து ஏதோ வன்மை வச்சோ இல்ல இங்க வந்து ஒரு ஜெனோசைட் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு செக்டர்லயும் கொண்டு வராங்கன்றது தோணுது. மக்கள் தொகை வந்து அங்க பெருகிட்டே போதா தமிழ்நாட்டுல பெருகிட்டே போ வட மாநிலங்கள்ல பெரு நீங்க சென்னையில வந்து ரொம்ப நெரிசல் அதிகமாகுது அதனால தமிழ்நாட்டுல மக்கள் தொகை அதிகமாகுன்னு சொல்லுவீங்களா? மதுரையில நான் ஒரு 15 வருஷம் மணி மதுரை விட்டு போறப்ப மதுரையில வந்து கருத்தரிப்பு மையம்ன்றதே வந்து 1-2 தான் இருந்துச்சு. நீங்க எத்தனை சொல்லுவீங்க? நீங்களே எத்தனை வந்துச்சு? என்ன அவசியம்? அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் சமூக ஆர்வலர் திரு சோழபாண்டியன் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப சென்னை மாநகராட்சி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க, ஆண்களுக்கு வந்து கருத்தரை முகாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு சார் ஜனத்தொகை 4 நாள் பெருகிட்டு இருக்கு. நீங்க ஜனத்தொகை பெருகின்றத விட வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு கருத்தரை முகாம் வந்து ஆண்களுக்கு நடத்த போறாங்கன்னு சொல்லி, எதுக்காண்டி மக்கள் தொகையை குறைக்க போறோம், அதாவது வந்து மக்கள் தொகை அதிகமா போயிட்டு இருக்க குறைக்க போறோம்னு சொல்லி கவர்மெண்ட் இந்த வேலையை பண்ணுது. அதே முகாமுக்கு கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா தெருக்கு தெரு ஒன்று திறந்துச்சிருக்காங்க. என்னது? குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர் கருத்தரிப்பு மையம் வந்து பார்த்தீங்கன்னா திறந்துட்டே போறாங்க. என்ன சொல்ல வர்றாங்க? யோசித்து பாருங்களேன், ஒரு பக்கம் மக்கள் தொகை குறையுதுன்னு சொல்லி வந்து குறைக்கணும்னு சொல்லி அரசாங்கத்தை முடிவு எடுக்குது, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ல அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைகளாக ஒரு தம்பதின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மண்டலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஒரு ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தையின்மை வந்து குறையுது, அந்த மாதிரி ஆறு காரணம் என்ன? அது காரணம் என்ன? இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை. கேட்டா வந்து இந்த ஜென்ரேஷன் இப்படிதான் வருன்றாங்க, அது இதுன்றாங்க, பரோட்டா சாப்பிட்டாலே ஹார்ட் அட்டாக்ல செத்து போறாங்கன்றாங்க, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றப்ப செத்து போறேன்றாங்க. ஆனா ஏன் சாரானது கிளியர் டெத் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா யாராலும் கொடுக்க முடியல. அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல 1100 ரூபா கொடுத்தா வந்து நீ கருத்தரை பண்ணிட்டு போன்னு சொல்றதுக்கும் அவனை கூட்டு ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபா இன்சென்டிவ் தரணும்னு சொல்ற அளவுக்கு இதை பண்றாங்கன்னா இதை என்ன பர்பஸ் கண்டு பண்றாங்க? நீங்க வந்து இந்தியாவில பாராளுமன்ற தொகுதிகள் எப்படி பிரிக்கப்படுது? மக்கள் தொகை அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கப்படுது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாந்து போனோம், நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொண்டு வந்தாங்க. நான் சின்ன வயசுல நான் பாத்திருக்கேன். ஆமா, அது எங்க பார்த்தாலும் சோரன் நமக்கு ஒருவர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்த நாம் இருவர் நமக்கு இருவர் வந்து வந்த டயத்துலயே நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 3வது குழந்தைகள் வந்து வேணாம். இந்த விளம்பரங்கள்ல பார்த்து நீங்க பொதிய சேனல் ஓபன் பண்ணா அந்த விளம்பரம் ஓடும், சுவர் விளம்பரம் ஓடும், பஸ்ல ஓடும், அப்புறம் சின்ன சின்ன பிட் நோட்டீஸ் இருக்கும், அந்த லேம்ப் போஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, லேம்ப் போஸ்ட் எல்லாம் ஒட்டிருப்பாங்க. இது கவர்மெண்ட் அதுக்கு ரொம்ப மும்முரம் பண்ணுச்சு. ஆனா இந்த நாம் இரு நமக்கு இருவர் கான்செப்ட எந்த வட மாநிலங்க வந்து ஃபாலோ பண்ணுச்சு நீங்க சொல்லுங்க? சவுத் இந்தியா பண்ணுச்சு, ரைட், ஓகே, அரசாங்கம் சொல்லுது, நம்ம அதை மதிச்சு போவோம், மக்கள் தொகை கூடுது, நெருக்கமாகுது, அதாவது இதாகனு சொல்லி அவங்க நம்பினாங்க, பிலீவ் பண்ணாங்க. அதனால எல்லாருமே வந்து அந்த 2 குழந்தையோட இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு கம்யூனிட்டியில போனீங்கன்னாலும் அந்த 2 குழந்தைங்க தான் வந்து இருப்பாங்க, அண்ணன் தம்பி, அக்கா தம்பி. இந்த சில ரேரஸ்டான குடும்பங்களை மட்டும்தான் அந்த 3 பேருன்ற மாதிரி வந்து கொண்டு போவாங்க. அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கருத்தரி சம்பந்தப்பட்ட இது வந்து நிறைய படங்கள்ல வந்து காட்டுவாங்க, நம்ம வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த வட மாநிலங்க இதை ஃபாலோ பண்ணுச்சு? இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா 4 குழந்தைகள் 5 குழந்தைகள் பெற்றுக்கொண்ட மாநிலங்கள் எல்லாம் வட மாவட்டத்துல விழிப்புணர்வு இல்லைன்னு தானே சார் சொல்ல முடியும்? வட விழிப்புணர்வுன்னா இப்ப நம்ம அதனால வந்து நம்ம பறிபோன பாராளுமன்ற தொகுதியில எத்தனைன்னு பாருங்க, எத்தனை பாராளுமன்ற தொகுதியில வந்து நம்ம கைவிட்டு போகுது. இப்ப வந்து நம்மகிட்ட 40 தொகுதி இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி சொத்து நம்மகிட்ட 40 தொகுதி இருக்கு. இப்ப 40 தொகுதியிலையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆளும் அரசாங்கம் வந்து 1 தொகுதியோட இங்க ஜெயிக்கல, 1 தொகுதியோட ஜெயிக்கல. இதே இது இந்த மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70-80 தொகுதி இருந்தா என்ன இருந்திருக்கும்? இந்தியாவுல வந்து யாரு பிரதமர் ஒரு முடிவு பண்ற இடத்துக்கு வந்து அந்த இடத்துல வந்து நின்றுருக்கும். இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடந்த 3 தேர்தலுமே 40-40 அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது 40-40 டிஎம்கே 40-2 ஆனா 3 தேர்தலுமே வெற்றி பெற்றும் எந்த ஒரு பிரயோஜனம் அதனாலதான் சொல்ல வரேன் நானு. ஆனா இதே இது நீங்க தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி
வட இந்தியால இருக்கிற மாநிலங்களை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க தொகுதிகளோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்ச போதே நீங்க அதை யாரும் கவனம் செலுத்த மாட்டாங்க. காரணம் மக்கள் தொகை அதிகரிப்பு. மக்கள் தொகை அதிகரிப்பு, தொகுதி மறுசீரமைப்பு வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில வந்து ஒரு தொகுதியை உடைச்சு புது தொகுதி வந்து உருவாக்குவாங்க. சட்டமன்ற தொகுதியிலும் வந்து பாத்தீங்கன்னா புது புது தொகுதியில வந்து ரெண்டா உடைச்சு உருவாக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க இங்க சவுத் இந்தியால வந்து ஓரளவுக்கு எஜுகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க இன்னைக்கு கர்நாடகாவும் சரி, ஆந்திராவும் சரி, கேரளாவும் சரி, தமிழ்நாடும் சரி, ஓரளவுக்கு எஜுகேஷன் மீன்ஸ் வந்து ஓரளவுக்கு விழிப்புணர்வு உள்ள ஒரு மாநிலங்களா இருக்கு. ஆனா இந்த வேலையை வந்து வட தமிழகத்தோடு செய்ய மாட்டாங்க. நீங்க மக்கள் தொகை வந்து அங்க பெருகிட்டே போதா தமிழ்நாட்டுல பெருகிட்டே போதா வட மாநிலங்கள்ல பெரு. நீங்க சென்னையில வந்து ரொம்ப நெரிசல் அதிகமாகுது அதனால தமிழ்நாட்டுல மக்கள் தொகை அதிகமாகுதுன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க நீங்க. இப்ப மதுரையில வந்து பாத்தீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்டை சுத்தி மீனாட்சியங்கள் சுத்தி ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றுலா கணக்கு எடுத்துட்டு மதுரை வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமா சொல்லுவீங்களா? இன்னைக்கும் வந்து சிவகங்கை மாவட்டத்தை போனீங்கன்னா ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு டென்சிட்டி இருக்கு பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி, அதுவே வந்து பாத்தீங்கன்னா 2-3 கிலோமீட்டர்லாம் இருக்கு. ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுல தூரமே வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் உள்ள ஒரு மாவட்டங்கள்லாம் இருக்கு இன்னும் தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கிறதுல இது என்ன அவசியம் இருக்கு? இது ஏதோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க திட்டமிட்டு இங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை குறைக்கிற வேலையை வந்து பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. இது எந்த ஒரு அடிப்படையில வந்து இப்ப சென்னை மாநகராட்சி இந்த அறிவிப்பை விட்டுருக்குல்ல, எந்த அடிப்படையில நீங்க எந்த இந்த அறிவிப்பை விட்டுருக்கீங்க? தமிழ்நாட்டுல மக்கள் தொகை அதிகமாயிருச்சு, அதை வந்து குறைக்கிறதுக்கு எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு, மக்கள் நலவாழ்வுத்துறை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு, நாங்க அதை பண்றோம் அப்படின்னு நீங்க பண்றீங்களா? இல்ல நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாவே குடும்ப நலத்துறை அமைச்சகத்துல இருந்து நீங்களா வந்து எடுத்து பண்றீங்களான்றதான் நீங்க ஒரு ஒரு இதை வந்து ஒரு வெளியிடணும். ஏன்னா இன்னைக்கு பசங்க சென்னை மாநகராட்சின்ற போது தமிழ்நாடு அரசு தானே சார் பண்ணிருக்காங்க? கண்டிப்பா தமிழ்நாடு அரசு தான். பட் ஆனா சில விஷயத்தை கேட்டோம்னா எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுன்னு சொல்லி வந்து கை நீட்டிட்டு போயிருவாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாத்துக்கணும்னு சொல்லி கை நீட்டு போவாங்க. இது யார் பண்றான்னு தெரிஞ்சுக்கணும்ல. இன்னைக்கு நீங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ற கல்யாணம் என்ற ஒரு 10 ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஆண்களுக்காவது இந்த குழந்தை பேர் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது, தள்ளி போகுது. ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் போற காலத்துல ஒரு 2 வருஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா யாருக்கு குழந்தை பிறக்குன்றதே வந்து அந்தளவுக்கு போகும் போல, அவ்வளவு ஃபெர்டிலிட்டி சென்டர். நீங்க மதுரையில நான் ஒரு 15 வருஷம் மணி மதுரை விட்டு போறப்ப மதுரையில வந்து கருத்தரிப்பு மையம்ன்றதே வந்து 1-2 தான் இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை வந்து சொல்லுங்க, நீங்களே எத்தனை வந்துச்சு? என்ன அவசியம்? தேவைகள் இருக்கிறனாலதான் அந்த வருது. அது சென்னையில போனீங்கன்னா தெருக்கு தெரு ஃபெர்டிலிட்டி சென்டர், தெருக்கு தெரு ஏன் வச்சிருக்காங்க, எதனால வச்சிருக்காங்க? ஒரு லாபம் இல்லாமல் ஒரு டிமாண்ட் இல்லாம அது நடக்குமா? யோசித்து பாருங்க. அப்படி இப்படி போற காலகட்டத்துல நீங்க வந்து 1100 ரூபா கூடு கருத்தரை பண்ணிட்டு போ, அவனை கூட்டிட்டு வா, உனக்கு 200 ரூபா தரேன் அப்படின்றது, இது எந்த மக்களை ஃபோக்கஸ் பண்றாங்க பாத்துக்கோங்களேன். 1100 ரூபாய்க்கு அண்டி வந்து கருத்தரை பண்ண போறோம், யார் போவான்? அடித்தட்டு மக்கள், ரொம்ப 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 வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க மக்கள் தான். சரி ஒரு 1000 ஒரு எமர்ஜென்சிக்கு 1000 ரூபா கிடைக்குதே அப்படின்னு சொல்லி போறாங்க, அவங்க தான் போவாங்க. ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க கூட போக மாட்டாங்க. ஒரு லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களோ இல்ல மிடில் கிளாஸ் இருக்கவங்களோ இந்த 1000 ரூபா பணத்துக்காண்டி போக மாட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தர் கூட்டு போயிட்டு கருத்தரை பண்ணி விட்டா 200 ரூபா உனக்கு இன்சென்டிவ் தரேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஊக்கத்தொகை. அந்த 200 ரூபா வாங்குறாள் யாரா இருப்பா? அடித்தட்டு மக்கள். அப்ப அவ என்ன பண்ணுவார்? அவரு எங்கெங்கெல்லாம் வந்து வறுமை உச்சத்துல இருக்கோ, எங்கெங்கெல்லாம் வந்து சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒரு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோ ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படும், மேபி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸா கட்டலாமே அப்படின்னு சொல்லி கூட தேவைப்படும். அப்ப அந்த மாதிரி ஆட்களை பாயிண்ட் அவுட் பண்ணி கூட்டு வந்தாலும் என்ன ஆகும்? இன்னைக்கு ஓட்டு போறது யாரு போறா தமிழ்நாட்டுல? உருப்படியே ஓட்டு போறது யாரு? ஐடி கம்பெனி ஒர்க் பண்றவங்களா இல்ல கார்பரேட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்களா? யாரு போற ஓட்டு? அடித்தட்டுல இருக்கிற மக்கள் தான். நீங்க வந்து அந்த வீடியோ எடுத்து பாருங்க, லைவ் எடுத்து பாருங்களேன், வரிசை நிக்கிறவங்க பூரா பாத்தீங்கன்னா கழுத்துல ஒரு காய் ஒரு தாலிக்கயிறு மட்டும்தான் இருக்கும், ஒரு சாதாரண சேலை கட்டியிருப்பாங்க, ஒரு சாதாரண வேஷ்டி சட்டை கட்டியிருப்பாங்க. இவங்க தான் வந்து கியூல இருந்து போய் ஓட்டு போடுவாங்க. அப்படிங்க காலகட்டத்துல அந்த ஓட்டு பேங்க கணக்கை வச்சு நீங்க பண்றீங்களா அப்படின்ற சந்தேகமும் வருது. ஆக இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். நீங்க மக்களுக்கு முதல் புரிய வைங்க, மக்கள் தொகைன்றது வந்து ஏதோ சென்னையில வந்து இருக்கிற அந்த சில குறிப்பிட்ட டவுனை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நெரிசல் அதிகமாயிருச்சு, தீபாவளி பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4000-5000 வந்து பஸ் கொடுத்து போற மாதிரி இருக்கு, பத்தல செய்யல அப்படின்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து உடம்பு என்ன பண்ணணும்? இப்ப நம்ம நான் சாப்பிட்றேன்னா அந்த சாப்பாடு என்ன பண்ணும்? உடம்பு சாப்பிட்டது போக எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கிளைகோஜனை மாத்தி உடம்புல மசில்ஸை கொண்டு போய் சேர்க்கும். எந்த மசில்ஸை சேர்க்கும்? உடம்புல இருக்க எல்லா இடத்துலயும் அந்த சதையை கொண்டு போய் சேர்க்கும். சேர்த்து தேவைப்படுறப்போ அதுக்கு திருப்பி குளுக்கோஸை மாத்தி கொடுக்கும். இதே இது வந்து என் உடம்பு அதை கொண்டு போய் தலையில மட்டும் சேர்த்து வச்சா என்ன ஆகும்?
கையில மட்டும் சேர்த்து வச்சா என்ன ஆகும், வயிற்றுல மட்டும் சேர்த்து வச்சா இவ்வளவு வயிறு வந்து நிற்கும். அப்ப இந்த ஒரு பேசிக் விஷயம் கூட தெரியாம நீங்க எந்த அடிப்படையில வந்து இந்த கருத்தரை செய்யணும்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த நோக்கத்தோட கொண்டு போறீங்கறத மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டு அதன் பின்பு இந்த நாம் இருவர் நமக்கு இருவர்லாம் மொத வட மாநிலங்கள்ல முன்னுந்தரணமா நம்ம காமிக்கிட்டு நம்மள்கிட்ட அவங்க வந்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் இல்ல நாம் இருவர் நமக்கே இருவர் பத்தாவதுக்கு இந்த எல்ஜிபிடி குரூப் வேற வானவில் குரூப் வேற இவங்க வேற வந்து கல்யாணமே பண்ணாத நான் என்னைய ஆம்பளைய பாக்குற பொம்பளைய பாரு பொம்பளைய ஏன் பாக்குற ஆம்பளைய பாருன்னு சொல்லி அவனுங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இனப்பெருக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து அங்கிட்டு ஒரு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஒரு குழப்ப நிலையில ஏதோ தமிழ்நாட்டு மேல வந்து ஏதோ வன்மம் வச்சோ இல்ல இங்க வந்து ஒரு ஜெனோசைட் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு செக்டர்லயும் கொண்டு வராங்கன்றது தோணுது. இது ஒரு பெரிய சந்தேகத்துக்குரியது. இதை வந்து மாநில அரசாங்கம் வந்து இது இதுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு வெள்ளறிக்கை கொடுத்து இதை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும். ஆமா, நன்றி சார். நன்றி.